வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸில் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சயின்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் ஸ்கூல் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். எல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேயும் நடந்த கொஸ்டின்ஸ் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு 3 வீடியோஸ் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, 6th to 10th வரைக்குமே உங்களுக்கு தமிழ் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்குரிய லிங்க் வேணால் இதுக்கு கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெப்பநிலையினை அளப்பதற்கான SI அலகுமுறை, இது பார்த்திங்கன்னா கெல்வின், நிறைய அலகுமுறை இருக்குது. அதில் SI அலகுமுறை வெப்பநிலையினை அளப்பதற்கு கெல்வின். மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு? 37 டிகிரி செல்சியஸ். சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். இந்த கொஸ்டின் எல்லாமே வந்திருக்கு, எக்ஸாம்லேயும் வந்திருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். உலகின் முதல் செயற்கைக்கோள், அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக் 1. எந்த நாட்டிலேருந்து அனுப்பப்பட்டதுன்னா ரஷ்யா, அவங்க தான் அனுப்பியிருக்காங்க ஸ்புட்னிக் 1, ரஷ்யா. இதுதான் உலகின் முதல் செயற்கைக்கோள். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள், இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. இதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம உலகின் முதல் செயற்கைக்கோள் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஞாபகம் வச்சுக்கணும், ஆரியப்பட்டா. இந்தியாவின் ஏவுகணை நாயகன், ஏபிஜே அப்துல் கலாம். இவர் வந்து குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்காரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம். தொலைநோக்கியை கண்டறிந்தவர், பார்த்தீங்கன்னா ஹான் லிபர்ஷே. ஓகேவா? ஆனால் தொலைநோக்கியை முதலில் பயன்படுத்தியவர், கண்டறிந்தவர் ஹான் லிபர்ஷே, முதலில் தொலைநோக்கியை பயன்படுத்தியவர் தான் கலிலியோ. சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் தொலைநோக்கி பற்றி கொடுத்துட்டு ஹான் லிபர்ஷே இல்லைனாலும் நீங்கள் கலிலியோ வந்து டிக் பண்ணிக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்திருக்கு, உங்களுக்கு எக்ஸாம்லேயே வந்திருக்கு. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணால் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் ஜூனியர் பைலிஃப் கொஸ்டின் பார்க்கலாம், சீனியர் பைலிஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு எக்ஸாமில் வந்தது இன்னொரு எக்ஸாமில் ரிப்பீட் ஆகுது, அது அதே ஜூனியர் பைலிஃப்னால் அதே எக்ஸாமில் ரிப்பீட் ஆக கிடையாது. எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் ஒரு ரிவிஷன் விட்டுட்டிங்கன்னா எந்த கொஸ்டின் வேணால் எந்த எக்ஸாமில் வேணால் வருது. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவும் வேணும் அப்படின்னா மாடல் கொஸ்டின்ஸு நம்ம சேனல்லே இருக்குது, மேக்ஸிமம் கவர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், எனக்கு கிடச்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ எல்லா கொஸ்டினும் ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். கொஞ்சம் நீங்கள் புக்ஸ்லேயும் படிச்சுக்கிட்டிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி, அம்மீட்டர். இதுவும் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி எக்ஸாமில் வந்திருக்கு அம்மீட்டர். அதே மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்பாங்க. சமையல் சோடா, என்பது சோடியம் பைகார்பனேட். இது குரூப் 4லேயும் வந்திருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் வந்திருக்கு. சலவை தூள் என்னன்னு கேட்பாங்க. சமையல் சோடா ஒரு காமன், அதனால் சமையல் சோடா சோடியம் பைகார்பனேட். சாதாரண உப்பு உங்களுக்கு தெரியும், சோடியம் குளோரைட். சாதாரண உப்பு சோடியம் குளோரைட். செல் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். செல் ஆற்றல் மையம்னா மைட்டோகாண்ட்ரியா. ஏன் அது வந்து செல் ஆற்றல் மையம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நமக்கு ஏடிபி ஜென்ரேட் ஆகும். ஏடிபிங்கிறது அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அதுதான் நமக்கு எனர்ஜி. ஏடிபி தான் எனர்ஜியை கொடுக்குது நமக்கு, நம்மளோட செல்லுக்கு நமக்கும் எனர்ஜியை கொடுக்கறது, ஆற்றலை கொடுப்பது வந்து ஏடிபி. அந்த ஏடிபி எங்கே வந்து சிந்தசைஸ் ஆகும்னா மைட்டோகாண்ட்ரியாவில், அதனால தான் அதுக்கு பேர் செல் ஆற்றல் மையம். தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது, லைசோசோம், சூசைடல் பேக்ஸ். அது தன்னைத்தானே அழிச்சுக்கும், தேவையில்லாது வந்துச்சு செலுக்குனா தன்னைத்தானே அழிச்சுக்கிறது தற்கொலை பைகள், அதுக்கு பேர் லைசோசோம். தாவரங்கள் எதன் மூலம் உணவை உற்பத்தி செய்கிறது? இதுவும் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். தாவரங்கள் பார்த்திங்கன்னா எதன் மூலம் உணவை உற்பத்தி செய்யுதுன்னா ஒளிச்சேர்க்கை மூலம், ஃபோட்டோசிந்தசிஸ், அந்த ஒளிச்சேர்க்கை. இப்போ அந்த ஒளிச்சேர்க்கை மூலமாக ஸ்டார்ச் சிந்தசைஸ் பண்ணி தேய்க்க வச்சுக்குது.
இது வந்து சிந்தசைஸ் பண்ணணும்னா இதுக்கு தேவைப்படுற பசுங்கணிகமும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். குளோரோஃபில் இப்படியும் கேட்குறாங்க. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமானது எது இப்படியும் கேட்கலாம். அப்போ முக்கியமானது எது? பசுங்கணிகம். பசுங்கணிகம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்லை, க்ரீன் கலரில் தான் இருக்கும். தாவரங்கள் எப்போவுமே கலர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு க்ரீன் தான். ஸோ அப்போ அது பச்சையாக இருக்குது. அப்போ அதோட ஒளிச்சேர்க்கைக்கு எது தேவை? பசுங்கணிகம் தேவைன்னு ஞாபகம். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினேயஸ். ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது வந்து கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அந்த இதுவும் இதுக்கு கீழே இருக்க கொஸ்டினுமே ஆல்ரெடி வந்திருக்கு எம்ஹெச்சியில். ஒளி வந்து ஒரு இயருக்கு எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதோ அதுதான் ஒளி ஆண்டு. ஓகேங்களா? ஒளி வந்து ஒன் இயருக்கு ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ் தான் ஒளி ஆண்டு. அந்த ஒரு ஒளி ஆண்டு எவ்வளோ கிலோமீட்டருக்கு சமம்? 9.4607 × 10^12 km. 9.4607 × 10^12 km ஒரு ஒளி ஆண்டு என்பது சமமானது, ஞாபகம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நமக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. வானியல் அலகு, இதுக்கு பேர் வானியல் அலகு. ஒரு வானியல் அலகு எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ கிலோமீட்டர்? ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது 1.496 × 10^8 km. அங்கே வந்து உங்களுக்கு 9.46, இங்கே வந்து 1.496. இது வந்து அதிகம், ஒளியாண்டு அதிகம், இது வந்து உங்களுக்கு கம்மி. கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டே ஈஸியாக இருக்கும். ஸோ 1.496 × 10^8 km. அது மாதிரி நான் ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருக்கேன், லைட்டு சீக்கிரம் வருமா, சவுண்டு சீக்கிரம் வருமா, எது சீக்கிரம் ரீச் ஆகும், அது ரெண்டுத்துக்கு எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது, அதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டரில் வந்து ரீச் ஆகும் அதெல்லாம் கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து எந்த பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது? பூஞ்சைனா ஃபங்கஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆன்டிபயாட்டிக் எந்த ஃபங்கஸ்லேருந்து எடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. பென்சிலியம் நோட்டேட்டம், அந்த ஃபங்கஸ் பேர் பென்சிலியம் நோட்டேட்டம். அதுலேருந்து வந்த மருந்து வந்து பென்சிலின். ஓகேவா? அது பேர்லேயே இருக்குது பாருங்கள், பென்சிலின். ஸோ மருந்துகளின் ராணியும் பென்சிலின். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த ஆன்டிபயாட்டிக்கு, ஸோ அதனால் அதோடய மருந்துகளின் ராணி என்னன்னு சொல்லுவாங்க, பென்சிலின். இதை கண்டுபிடிச்சவர் யார்? பென்சிலினை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இது ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான், ஆனால் இதுவும் கேட்கலாம். ஆனால் பென்சிலின் கேட்டிருக்காங்க, மருந்துகளின் ராணி கேட்டிருக்காங்க, எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கூட கேட்கலாம். பாராசிட்டமால் மற்றும் ஆஸ்பிரின். இந்த பாராசிட்டமால், ஆஸ்பிரின் இதெல்லாம் வந்து ஆன்டிபைரட்டிக், டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணும், அப்புறம் வலி நீக்கியாக இருக்கும். பாராசிட்டமால் டேப்லெட் உங்களுக்கு தெரியும், சாப்பிடுவோம். ஆஸ்பிரின் வந்து அந்த ஸ்ப்ரே மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிபைரட்டிக், ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்புத்தன்மை, ஆன்டிபயாட்டிக் வலி நீக்கி. ஓஆர்எஸ், ஓஆர்எஸ் அப்படின்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இது ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்தால் என்ன சொல்யூஷன் வந்து கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஓஆர்எஸ் சொல்யூஷன் வந்து கொடுக்கணும். இந்த பேசிக் ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட் அந்த கொஸ்டின் பேப்பரை கேட்டிருந்தாங்க. ஸோ ஓஆர்எஸ்னால் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இது எதுக்காக அதிகமாக கொடுக்குறோன்னா, இந்த வயிற்றுப்போக்கெலாம் இருக்கவங்களுக்கு கொடுக்கறது. முட்டையில் அதிகம் உள்ள சத்து, இது வந்து ஒரு காமன் கொஸ்டின், இது புக்லேயுமே இருக்குது. புரதம், முட்டையில் என்ன இருக்குது அதிகம்னு பார்த்தீங்கன்னா புரதம் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அது இல்லாமல் முட்டை வந்து நல்ல முட்டையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, இந்த கொஸ்டின் வந்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இதை நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கேன். முட்டை வந்து நீருக்குள்ளே நல்லா மூழ்கிச்சு அப்படின்னா அது வந்து நல்ல முட்டை. ஒருவேளை மேலேயே மிதக்குச்சு அப்படின்னா அது வந்து அழுகிய முட்டை, இல்லை கெட்டு போன முட்டை. அது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கவும் செய்யணும். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, பேசிக்கில் கேட்டிருக்காங்க. முட்டை நீரில் மூழ்கினாதான் அது நல்ல முட்டை. முட்டையில் சத்து வந்து புரதம். இப்போ அரிசியிலலாம் என்ன சத்து இருக்குது, இது வந்து காமனாக கேட்குறாங்க. அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக, அரிசியில் என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட்டு. ஓகேவா? அப்புறம் பருப்பு வகைகள்லாம் இருக்கு இல்லையா, பருப்பு வகைகள்லாம் இருக்கக்கூடியது புரதம். அப்புறம் பழங்கள் கீரைகள் இதிலலாம் என்ன இருக்குன்னா இந்த வைட்டமின்கள் அதிகமாக இருக்குது. அதுதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். தினசரி கால்நடையிலிருந்து கிடைக்கும் முக்கியமான பொருள்,
டெய்லியுமே நமக்கு கால்நடையிலேருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருள் வந்து பால். நிறைய பேர் வந்து வில்லேஜில் இந்த கால்நடையிலேருந்து கிடைக்கக்கூடிய பால் வச்சு தான் அவங்க பிஸ்னஸ்ஸே பண்ணுவாங்க, சரியா? அப்போ டெய்லியுமே அது கிடைக்குது, அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட. ஸோ பால் ஞாபகம். செம்மறி ஆடுகளின் எந்த பாகம் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது? செம்மறி ஆடு வெள்ளாடு எல்லாத்தோட அந்த எந்த பாகம் பார்த்திங்கன்னா அதோட ரோமம், அதோட ரோமமாக தான் வந்து ஆடைகளாக தயாரிக்கிறாங்க. ஞாபகம். அடுத்து பட்டுப்பூச்சி வளர்க்கும் முறை, ஏதாவது இந்த வளர்க்கும் முறை கேட்டு விட்டுறாங்க உங்களுக்கு. மண்புழு வளர்க்குறது அந்த மாதிரி கூட கேட்குறாங்க. இங்கே வந்து என்ன நான் கொடுத்துருக்கேன்னா பட்டுப்பூச்சி வளர்க்கும் முறை. பட்டுப்பூச்சி வளர்க்குற முறைக்கு என்ன பேர்னா செரிகல்ச்சர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.